ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து அங்காடித்தரில் யூ டைப் அண்ட் வி டைப் ஹாரம் வந்து ஒரு 35 கிராம்லேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வெயிட்டோடு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து டி நகரில் இருக்கிற ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அங்கே எடுத்த வீடியோ தான். கடையோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட்டு, இந்த செட்டு வந்து உங்களுக்கு செட்டோட கிராம் வந்து காமிச்சிருக்கேன். சில இது வந்து உங்களுக்கு செட்டாக என்ன கிராம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். சில இது வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து பீசஸ் மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வி டைப் அண்ட் யூ டைப் ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். இது வந்து வி டைப்பில் இருக்கிற ஒரு மாடல் தான். நல்ல ஒரு லைட் வெயிட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து வந்து 64 கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் இது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 கிராம்க்கெல்லாம் 36 கிராம்க்கெல்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பாம்பே, கல்கட்டா, டர்க்கி பேட்டர்ன், அப்புறம் பீட் கலெக்ஷன்ஸ், கேரளா பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பில் இருக்கிற எல்லா மாடலில் இருக்கிற யூ அண்ட் பி ஹாரமுமே நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 38 and 76 அந்த மாதிரி கிராமில் வந்து வருது. ஒரு பூ மாதிரி வச்சுட்டு அந்த செயின் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கிற டிசைன், நல்லா கிராண்டாக பார்வையாக இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் செட்டு. ஸோ பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செயின் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் பார்வையாக இருந்தாலும் இந்த மாடல் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வைஸ் வந்து நல்ல ஈஸியாக இருக்கும். நம்ம வியர் பண்ணிக்கிறதுக்கும் சரி, அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இது வந்து கல்கட்டா பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வரும். உங்கள் இந்த டாப் ஃபுல்லுமே வந்து நல்ல திக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து 31, 76 and 81 இருக்கிற ஒரு கோயம்புத்தூர் மாடல், வரிக்கா பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வரி வரியான பால்ஸ் வந்து இருக்கும் இதில். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டாலர் செயின் மாதிரியும் போட்டுக்கலாம். லாங்காக வாங்கி உங்களுக்கு கழுத்தை ஒட்டி போடுறப்ப அது வந்து ஒரு நெக்லஸ் மாதிரியே இருக்கும். நான் இது ஜஸ்ட் இது ரெண்டும் தான் வந்து ஒரு பேரு. பாட்டமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 81 கிராம் வரும். அது வந்து செப்பரேட் செட்டு. நான் ஜஸ்ட் ஒரு அந்த அதே மாதிரி சிமிலரான அந்த டாலர் வரதுனால அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு 55 கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். ஸோ இது வந்து நல்ல ஒரு யூ டைப்பில் கீழே வந்து அப்படியே டாலர் கம்ப்ளீட்டாக அந்த ஹாரமோடையே அட்டாச் ஆகி வந்திருக்கும். மூவபிளாக இருக்காது. அந்த ஹாரம் எப்படி வந்து ஃபிக்ஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து மாங்கா டைப்பில் இருக்கிறது 53 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. கீழே வந்து ஒரு பெரிய லக்ஷ்மி பெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்கட்டா பேட்டர்ன் தான். உங்களுக்கு அந்த பூ மாதிரியே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து செயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸ் இந்த மூணுமே இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு 4-5 ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டர்க்கிஷ், அரபு பேட்டர்ன், துபாய் மாடல் இப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த கலெக்ஷன் தான். இந்த கலெக்ஷனில் என்ன ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்னால் இது வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்வையாக இருக்கும். ஸோ இந்த நம்ம வந்து சாதாரணமாக ஒரு கல்கட்டா பேட்டர்னில் ஒரு சிங்கிள் ஹாரம் வாங்குற அதே கிராமில் இல்லை ஹாரம் நெக்லஸ் ரெண்டுமே சேர்த்து வாங்கிடலாம். அந்த மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக பார்வையான ஒரு லுக் கொடுக்குற டைப் தான் இந்த டர்க்கி பேட்டர்ன்ஸு. ஸோ இந்த ஒரு சிங்கிள் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு மிடில் ஒரு டாலர் செயின் மாதிரி இருக்கும். போட்டுக்கிறப்ப ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிங்கிள் லேயரில் நிறைய லேயர்ஸ் வருது. இதுலேயே சிங்கிள் லேயர் தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இந்த மாடல் எப்படி இருக்குது பாருங்கள். அழகான ஒரு டாலர் செயின், ரொம்ப சிம்பிளான ஒரு லுக்கில். எத்தனை பேருக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டபுள் லேயரில் 58 கிராமில் வர ஒரு கலெக்ஷன் தான். இது வந்து டபுள் லேயரில் ஸ்டார்ட் ஆகி சிங்கிள் லேயரில் வந்து முடியும். 40 கிராம், 5 சவரன் வந்து இந்த மாடல் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரவுண்டில் நல்ல ஒரு ஹை பாலிஷான பெண்டண்ட்டோட இந்த கலெக்ஷன் வருது. இது வந்து 48 கிராம் வந்து வருது.
இது வந்து கல்கட்டா பேட்டர்னில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். நல்ல ஒரு பெரிய பெண்டண்ட்டும் லேயர் லேயராக வந்து பாதி டிசைன் வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் செயின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு 4-5 கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா பேட்டர்னில் தான் பார்க்க போகிறோம். இந்த கல்கட்டா பேட்டர்னில் இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வி டைப்பில் தான் வந்து வருது. அந்த சின்ன சின்ன பெண்டன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பெருசாக இருக்கிற வரைக்குமே வந்து காமிச்சிருக்கேன். இதில் வந்து மல்டி கலரில் வந்து லிக்விட் எனாமல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த கல்கட்டா பேட்டர்ன் அப்படின்னாலும் நிறைய எனாமல் டிசைன்ஸ் வந்து வரும்ல அந்த மாதிரி இருக்குது. இல்லை எதுவுமே ஸ்டோன்ஸ் வந்து கிடையாது. உங்களுக்கு அதோட டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்பாலி டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான செயின் டிசைனில் ஒரு 3 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு பெரிய டாலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலும் வந்து ஒரு மிடலில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். லைஃப் வந்து ரொம்ப நல்லா வரும் கல்கட்டா மாடலில் எப்போதுமே. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பெண்டண்ட்டோட ஒரு மயில் டிசைன் மாதிரி வந்து வந்திருக்கு. இதுவுமே மிடில் ஹாரமில் தான் போட முடியும், லாங் ஹாரமாக உங்களுக்கு போட முடியாது. மேபி நீங்கள் வந்து செயினோ இல்லை வந்து அந்த ரோப்போ வந்து கனெக்ட் பண்ணி வேணால் ஓரளவுக்கு போட்டுக்கலாம், ஆனால் ரொம்ப லாங் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸோட லாங் வியூ வந்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதுவுமே வந்து கல்கட்டாவில் வரும். செயின் வச்ச மாதிரி எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. டாலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காயின் காயினாக இருந்தது. இன்னொன்று அது மேலே இருக்கிறது அந்த கோயம்புத்தூர் மாடல் வரிக்கா டிசைன் செயின் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த செயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பால்ஸ் இருக்கிறதும் அதுக்கும் கீழே டாலரில் அந்த செயின்ஸ் வந்து ஹேங்கிங்கில் இருக்கிறதும் ரொம்ப அழகாக இருந்தது. இது கொஞ்சம் வெயிட் வந்து அதிகம் தான், 79 அந்த மாதிரி வந்து வந்தது. நல்ல ஒரு பெரிய டாலர் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் யூ டைப்பில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மாங்காய் மாலை ப்ளஸ் வந்து லக்ஷ்மி பெண்டண்ட்டோட. இது வந்து 64 கிராமில் வந்து வருது. இதுவுமே ஒரு மிடில் ஹாரமாக தான் போட முடியும் நம்ம. ஸோ இது வந்து 37 கிராமில் கேரளா பேட்டர்னில் வந்து வருது. நல்ல பார்வையாக இருக்குது. 37 கிராம்க்கே சொல்லப்போனால் 5 சவரனை விட கம்மி தான். ஸோ ஆனால் நல்ல ஒரு பார்வையான லுக் வந்து கொடுக்குது. இந்த ஒரு மாடல் வந்து டெம்பிள் கலெக்ஷன் மாதிரி இருக்குது. வரிக்கா அந்த கோயம்புத்தூர் மாடல் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. 37 கிராமில் வருது. இதுக்கு அப்புறமா வரப்போ 4-5 மாடல் வந்து பார்த்திங்கனாக்கா 35 கிராம், 38 கிராம், 36 கிராம் இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து வி டைப்பில் வரும், லைட் வெயிட்டில் வரும், ஒரு மிடில் ஹாரமாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து கேரளா மாடல், கல்கட்டா மாடல், பாம்பே மாடல், 1 or 2 டர்க்கிஷ் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லுமே அந்த வரிக்கா பேட்டர்னில் இருக்கிறது. நெக்ஸ்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வரிக்கா பேட்டர்னும் வந்து வருது. அங்கங்கே வந்து எனாமல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சின்ன சின்ன சலங்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு அழகான ஒரு ஹாரம் தான் இது. இது வந்து ஒரு 20 கிராம் அந்த மாதிரி தான் வந்து வருது. நெக்ஸ்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்மி கிராமில் இருக்கிறது தான்.
45 கிராம் அந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரிஜினல் பேர்ல்ஸில் வந்து ஜுவல்லரி போடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பேர்லில் நம்ம வந்து ஒரு நெக்லஸ் வாங்கணும், ஒரு ஹாரம் வாங்கணும்னா அந்த பேர்லோட காஸ்ட் எவ்வளோ வரும், எத்தனை கிராம் கோல்டை வச்சு அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷெல் பேர்ல்ஸ் கிடையாது, ஒரிஜினல் பேர்ல். ஸோ இந்த பெரிய ஹாரம் ஒன்று காமிச்சிருக்கேன், சின்ன ஹாரம் வந்து காமிச்சிருக்கேன். பெரிய ஹாரமில் வந்து 52 கிராம் வந்து உங்களுக்கு அந்த கோல்டோட கிராம் வருது. பீடோட காஸ்ட் வந்து 43,000 வந்து வருது. அங்கங்கே லக்ஷ்மி மாதிரி வந்து கொடுத்துட்டு ஒரு பெரிய ஆன்டிக்கில் ஒரு பெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த சின்ன ஹாரம் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து உங்களுக்கு பெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன லக்ஷ்மி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 38 கிராம் அந்த மாதிரி வந்து வரும். உங்களுக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீடோட காஸ்ட் மட்டும் 39,000 வரும். ஸோ இதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, வேஸ்டேஜ் இருக்குது, எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட் ஆகும். ஒரு பீட் கலெக்ஷன் வாங்கினா ஆகுங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் 24 கிராமில் இருக்கிற சில கலெக்ஷனு, அது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட அங்காடித்திரு சேனலில் என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.